கடாய் வச்சுருக்கோம், கடாய் ஹீட் ஆனதும் அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஃபெனல் சீட்ஸ் சேர்க்குறேன். கூடவே கட் பண்ணி வச்சுட்ட சின்ன வெங்காயம், 10 வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு இதையும் இதோடு சேர்த்திடலாம் எண்ணெயில். உப்பு, வெங்காயம் வதங்க கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டும் சேர்ந்து. சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு கறிக்குன்னு சொன்னால் அவங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தருவாங்க. இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். இதே இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வரமிளகாய் 10 யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடது மிளகாய் காரம் ஜாஸ்திங்கிறதுனால 10 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்றுன மாதிரி கூட குறைய சேர்த்திக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து அதோட ஜூஸ்லேயே குக் ஆகணும். நம்ம கூடுதலாக தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 1-20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். சிக்கனில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. அந்த சிக்கனில் இருக்க ஜூஸ்லேயே தான் அது குக் ஆகிட்டுருக்கு. இடையில் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே சுருண்டு வந்திருக்கு. இதெல்லாம் எண்ணெய்ங்க. இப்போ இந்த சிக்கன் உப்பு கறி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் உப்பு கறி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவைப்படாது. இது வந்து நமக்கு தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் சூப்பராகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். இந்த சிக்கன் உப்பு கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.